ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜாப்ஸ்கண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசு பதினைந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் ஒன்று ஜாப்ஸ்கண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா என்னென்ன போஸ்டிங்லாம் ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட ஏழு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி அறநூறுவா தராங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோ ஃபீஸ் நோ எக்ஸாம் டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க நேரடி பண்ணி நியமனம் பண்ணுறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் ஓகே நண்பா வாங்க என்னென்ன போஸ்டிங் காட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருங்கிற போஸ்டிங் எடுக்கிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் விதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்து எழுநூறுவாயிருந்து ஐம்பதாயிரம் வரையும் தராங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் வாகனம் ஓட்டு உரிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபாலேருந்து அறுபத்தி மூவாயிரம் ரூபா வரையும் தராங்க மூணாவது பார்த்தீங்கன்னா துப்பரவு பணியாளர் அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரையும் தராங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பொருந்தினர் அப்புறம் வந்து மின் விளைஞர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சேலரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஐந்தாவது பார்த்திங்கன்னா வயர்மேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் செவிலியர் உதவியாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் எம்என்ஏ ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுவாலேருந்து ஐம்பதாயிரம் வரை தராங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா இதர பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரை தராங்க ஓகே நண்பா வாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஓசிக்கு உச்சக்கட்ட வயது வரம்பு முப்பது வயது கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசி சீர்மரம்பினருக்கு முப்பத்தி ரெண்டு வயது கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருந்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப் ரெக்கோர்மெண்ட் இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு பதினைந்து பேரூராட்சியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த ஜாப்க்கு மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேரூராட்சிக்கும் அதை பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவு அதன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்க சொல்றாங்களே இணைச்சிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தினை சம்பந்தப்பட்ட பேரூராட்சி செயல் அலுவலருக்கு பதிவஞ்சல் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எந்த பேரூராட்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேரூராட்சிக்கு நீங்க பதிவு அஞ்சல் மூலம் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பா உங்களுக்கு இந்த நோட்டிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஜாப்ஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க